This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்கவிடுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் இதை கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்கவிடுவோம் என்று மிகவும் ஒரு அதிர்ச்சிகரத்தக்க எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அமித்ஷா என்றே சொல்லலாம். வேறு என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் அந்த பரப்புரை கூட்டத்தில்? மதுபனி பகுதியிலே தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, பசுக்களை வதை செய்வது தடைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நினைவூட்டி, முன்பு இந்த பகுதியிலிருந்து அடிக்கடி பசுவதை குறித்த புகார்கள் வந்து கொண்டிருந்தன, ஆனால் தற்போது அது குறைந்துள்ளது எனவும், பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமரான பிறகு பசுவதையில் ஈடுபடுவோரை தலைகீழாக தொங்கவிட்டு அவர்களை நேராக்குவோம், அதாவது அவர்களை திருத்துவோம் என்கிற வகையிலே பேசியிருக்கிறார். இது சீதையின் பூமி எனவும், இங்கே பசுவதை எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் பேசியிருக்கிறார். பசுக்களை கடத்துவது மற்றும் பசுவதை செய்வது ஆகியவற்றை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும், இது நரேந்திர மோடியின் வாக்குறுதி எனவும் அமித்ஷா பேசியிருக்கிறார். ஆகவே தேர்தல் பிரச்சாரத்திலே பல்வேறு விதமான பரப்புரைகள் காரணமாக சர்ச்சைகள் ஏற்பட்டு வரும் நிலையில், ஒரு புதிய சர்ச்சையாக இந்த கருத்தை உள்துறை அமைச்சரான அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஒரு உள்துறை அமைச்சரே இந்த கருத்தை தெரிவித்திருக்கும் காரணத்தால் நிச்சயமாக இதற்காக எதிர்வினை எதிர்கட்சிகள் சார்பாக, குறிப்பாக இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பாக விரைவிலேயே நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசலாமா என கேள்வி எழுப்பவும், அவருடைய கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சுதான் தற்போது பீகார் மாநிலம் மதுபனியில் நடைபெற்றிருக்கிறது. பசுவதை குறித்த சர்ச்சைகள் அவ்வப்போது எழுந்தும் அடங்கியும் கொண்டிருக்கின்ற சூழலில் தற்பொழுது உள்துறை அமைச்சரே இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்குமா என்று பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.